பூங்கொடியாம் பூங்கொடி இவ அழகோட போட்டு போடுறா இவர் கையால அவரே வச்சு வைர கிரீடம் இந்த பூங்கொடி மண்ணாங்கட்டி அவ என்ன விட அழகோ பிரேமா பிரேமா என்னமா இதெல்லாம் என்ன சமாச்சாரம் பச்ச துரோகம் நம்பிக்கை துரோகம் காதல் துரோகம் அண்ணே வா நல்ல சமயத்துல வந்த என் தலைக்கு பாரமா ஒண்ணு இருந்துற அத சீட்டு கட்டிட்ட யார் நம்ம மச்சானே சொல்ற சும்மா இருனே நான் ஒண்ணு சொல்ல நீ ஒண்ணு சொல்ற என்ன मनपिने नाने यमन वे பணத்தை கொண்டு கந்தனை எப்படியாவது நன்றாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா உற்றார் உறவினர்களை பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாகி விட்டேன் நான் போகிறேன் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன் போ அப்படியே போயிடு திரும்பற பணத்தை வச்சு பிள்ளையை வளர்க்கணுமாம்ல வளர்க்கறாங்க பிள்ளை எங்கிருந்து வளர்க்கிறது முதல்ல நம்ம வயத்த வளர்த்தா பத்தாது தங்கச்சி ஒரு பிளான் அது சரியே நான் சொல்றதையும் கேளு உங்க மச்சான் பட்டணத்துக்கு போய் பெரிய வியாபாரம் செய்யணும் சொல்லிட்டு இருக்காரு அதனால இந்த பணத்தை ஏன் போணும்னு சொல்லி கடனா குடுக்குற மாதிரி கொடுத்து கேம்ப மெட்ராஸ் மாத்திரலாம் நினைக்கிறேன் ஆமா ஆமா அதோட அவ அண்ணனை தேடிட்டு இங்க வந்தாலும் ஏமாந்து திரும்பி போயிடலாம் எப்படி நீ தங்கச்சி நீலா கிழ துப்பாத நான் அப்படியே முழுங்கிடு தங்கச்சி என்ன இது என்ன கலரி ஆகிட்டா முழுங்கிடு எங்கடா வந்தீங்க வழக்கம் போல கார் சத்தம் நீங்க ஒண்ணே செய்ய வேணாம் நான் கூப்டால ஒளிய நான் எதுக்கு வரப்படா எல்லா பையன் ஓடு ஓடு டேய் 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 எல்லா அவுட்டர்ஸ் பக்கம் ஓடு 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 ஆஹா ஐயா ராஜபோகத்துல இருக்கறார் அது பூரா தூங்காம தொழில் பண்ணி இருக்கானோ ஏய் மாடிப்படி நீ ஓடி போய் ரூமுக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கணும் சிறுபூச்சி கூட விடப்படாது நீங்க சொல்றத பார்த்தா பர்மனன்ட்டா இங்க வச்சுக்குவீங்க போல இருக்கே வேணா சார் என் தொழில கெடுக்காதீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஏய் நான் வெளியில போனதுக்கு பிறகு காத்து வாங்குறேன்னு வெளியில வந்து நின்னு என் மானத்தை வாங்கி போடாத ஜாக்கிரதை ஓடு 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 சரி சார் நீங்க போயிட்டு வரும்போது ஒரு டேசன் கடலை உருண்ட ஒரு கட்டு பீடி உன்னை இந்த பீடி புத்திய விடு ஜென்டில்மேன் மாதிரி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பிடிக்க கத்துக்கடா நாலு டின்னு வாங்கிட்டு வர ஓடு சரி சார் அடுத்தது பிரேமாவை பார்க்க போகணும்ல எப்ப வருவாரோ எந்தன் கலி தீர எப்ப வருவாரோ வந்துட்டாருமா டாக்டர் வந்துட்டார் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் வாங்க 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 உட்காருங்க டாக்டர் जिक டெஸ்ட் பண்ணும்போது ஊசப்படப்படாது பேசாம இருக்க வேணாமா சார் மை காட் இருதயத்தை காணும் அட பரமசிவம் இருதயம் எப்படி ஏங்கிட்டு இருக்கும் அதுதான் முன்னாலேயே கொடுத்துட்டேன் கொடுக்கல நானா எடுத்துக்கிட்டேன் சார் பயப்பட வேண்டிய அளவுக்கு ஒண்ணு சீரியஸ் இல்லை பட் ஒன் திங்
நான் அதுகிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். நீங்கலாம் வெளியில போயிருக்கீங்களா? அப்படியே செய்யறோம் டாக்டர் சார். அப்புறம் பேசுவோம். முதல்ல வெளியில போயிருக்கீங்களா டாக்டர் சார்? அப்புறம் பேசுவோம். வையி வையி வேற பருப்பு சோத்து பூத்துற நெய் மாதிரி. அப்பா பிரேமா, நான் அடுத்த வாரம் ரேஸுக்காக சிலோன் போக போறேன். அதான் நான் உங்களை பார்க்கணும்னு உன்னை வந்து பாக்குறேன். அது எப்படி இருக்கும் பிரேமா? நான் ஒரே நேரத்துல அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன். வாங்கத்தான் கேலி பேசுறீங்க. கேலி எல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு என்னத்துக்கு? நான் அதெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் பிரேமா. என்னங்க டாக்டர், முடிஞ்சதா? இப்பதான் கைய தொட்டிருக்கிறேன். ஒண்ணு இல்ல, ஒரு மாத்திரை ஒண்ணு கொடுத்தேன். அது பல்லு எடுக்கல சிக்கி அது அப்படியே சிரிப்பு. இப்ப பேசி பாருங்க. இந்த டாக்டரு ரொம்ப நல்லவருமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா படிதான் எடுத்துட்டா போச்சு. பாத்தீங்களா, இதுவரைக்கும் வந்த டாக்டர் எல்லாம் வரட்டி அடிச்சவ, இந்த டாக்டர் வந்து ஒண்ணு குழுக்குழுன்னு பேசுறா. இல்லன்னா ஜமீன்தார் இந்த டாக்டர் சிபாரிசு பண்ணிருப்பாரா? இது என்ன சாதாரண பைத்தியம்? உங்களுக்கு பிடிக்கட்டும், நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கட்டும். ஒரே மாத்திரை போயிடும். அப்ப சரி, அப்ப நான் வரட்டுமா? வாங்க வாங்க, வரேன். பைத்தியமா? ஓஹோ சோம்பேறி, பிளாட்பாரா? ஏ சுருளி, ரெடியா? வந்துட்டேன். ஆஹாஹா, ரோட்ல துண்டு பொறிக்கிற உனக்கு அவ்வளவு திமிர் ஆகி போச்சா? யாராங்க இவன் கழுத்துல கைய கொடுத்து வெளியே தள்ளு அப்படின்னு நான் சொன்னா இங்க உள்ளவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? நீ அதை சொல்றியா? உன்னை நம்பணுங்கிறதுக்காகத்தான் எங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். நான் சொல்றத கவனமா கேட்கணும். சுருட்ட சுருளி, நீ என்ன போலவே நடிக்கணும், சும்மா கம்பீரமா நடக்கணும். யாராவன் நடனோட நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஏய் இப்படி முன்னால வாடா. என்ன போலவே நீ இந்த வீட்டுல சாப்பிட பழக்கணும். அட நீங்க என்ன ஐயா, சிட்டுக்குருவி மாதிரி நாலு சோத்தை கொத்தி விட்டு ரெண்டு கரண்டி தண்ணியை குடிச்சு விடுவீங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு புளியை வெட்டி ஒன்றைக்கு ஒன்றை அது நிறைய சோத்தை கூட்டி புளி குழம்பு அது மேல ஊத்தி சும்மா ஒரு நாலு கருவாடு தொண்ட சுட்டு அப்படி வீசி அடிச்சீங்கன்னா எதை பசிக்கு சில இடத்த அப்படி நிரப்பலாம். அவ்வளவுதான், அவ மேனேஜர் வராது. ஏய் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், என்ன போலவே நடிக்கணும். அவசரத்துல மறந்துட்டேன், இந்த கோட்டை போட்டுக்க. அவனுடைய மகன் கல்யாணத்துக்கு வாங்கிக்கிட்டு போன பணத்துக்கு சரியா கணக்கு கொடுக்காம நம்ம எல்லாம் ஏமாத்துறாங்க. பெரியசாமியா? ஆமாங்க, நம்ம பெரியசாமி. ஓஹோ பெரியசாமி, அந்த ஆசாமிய பத்தி சொல்லிட்டு வந்தீங்களா? சரி உட்காருங்கய்யா. காலம் மாறி போச்சுங்கிறது நீங்க சொல்லாம சொல்றீங்களா? காலம் மட்டுமா மாறி போச்சு? இதோ நானே மாறிட்டேனே, என்ன பார்த்தா தெரியல. என்னையா எதுக்கு வந்தீங்க? உங்க பதிலுக்காக அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. பதிலா? ஆமாங்க, நீங்க யோசனை பண்ணி சொல்றதா சொன்னீங்க பாருங்க. ஓ ஆமா ஆமா ஆமா, யோசனை பண்றதுக்கு நேரம் வேணாம், கிட்டின்னு சொல்லி போறதா? யோசனை பண்ணி சொல்றேன். சார் என்ன இந்த பம்பளை மாட்டி விட்டுட்டீங்க? என்ன சார் அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? கேள்வி இன்னும் தெரியாது, பதில் பேசுறாங்க. என்ன நான் என்ன சார் பண்றது? அடையப்பா, நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்றது என் தப்பு தாண்டா. மேனேஜர் என்னங்க தம்பி? நான் யோசனை செய்தாச்சு. இப்ப இருக்கிற கலந்தொல்லையில கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு உங்ககிட்ட அம்மா கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏன் மறுபடியும் வந்து சொல்ல பண்றீங்க? எனக்கு கல்யாணம் வேணா ஒண்ணு வேணா அம்மா கிட்ட சொல்றதா சொல்லுங்க. போங்க. சரிங்க மேனேஜர். என்னங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? அதுங்களா, சிரோன்ல அடுத்த ரேஸ்ல நம்ம குதிரை இங்க ஓடுது. ஓடட்டும். பிளைன்ல போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. நல்ல வேலை செய்றீங்க. அழகி போட்டியில முதல் பரிசு வாங்கிய ஸ்ரீமதி பூங்கொடிக்கு
ரிட்ஸ் ஹோட்டல்ல நீங்க பரிசு வழங்குறீங்க அவ்வளவுதாங்க. சரிங்க போலாம். சரிங்க. எப்படி சார் நம்ம ஆயிட்டு நீ அனுப்பிட்டுடா. என்னடா அது மேனேஜர்கிட்ட போய் மரியாதை இல்லாதபடி போயா வாயா வாயான்னுகிட்டு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையே. நீங்க என்ன சார் நீங்க தினசரி பிச்சைக்காரல இருந்து பெரிய மனுஷன் வரையிலும் பழகி பழக்கமா போச்சு. என்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தா நடக்குமா? தப்பா நினைக்காதீங்க, எல்லாம் நாளடவுல சரியா போயிடும். அது சரி, சிலோன் ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கள? அது பிரகாரம் நீ தான் போற. அப்பா சுருளினாதான் உன் குரளி வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அங்க உள்ளவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கிட்டு வந்த உனக்கு நிறைய சன்மானம் கொடுத்த. அப்புறம் என்ன போலவே கையெழுத்து போடவும் பழகும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்போ பிறந்து பூமியில விழுந்தேனோ அப்பவே ஒரு கையில பேப்பர் ஒரு கையில பேனா வாயில பொய்யோடத்தான் பிறந்தேன். அட இப்படி கூட சிரிக்க கத்துக்கணும்ல? பயமுடா, என்ன கேள்வி பண்றிய? என்ன அது என்ன போல ட்ரெஸ் பண்ணிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எஸ்டேட் வேலை யாரு பாக்குறது? அப்படின்னா ஒண்ணு இல்ல சார், அதெல்லாம் நீங்க சார் வந்த வேலையை சொல்லுங்க. செக்கு ஒரு சுத்து அப்படி இல்ல சார், அந்த பூங்குடிக்கு பரிசு கொடுத்தீங்கல்ல நெக்லஸ், அது வாங்குறதுக்கு செக் கொடுத்தீங்கல்ல அது திரும்பி வந்துடும். ஆனா கேட்டு கூட அது இல்ல சார், நாம ஓவர் டிராப்ட்டுக்கு மேலேயே பணம் வாங்கியாச்சு, இனிமே பேங்க்ல பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுக்க மாட்டானா? ஆமா சார். ஒரு வேலை செய். என்ன? எஸ்டேட் அடமான வை, நான் கையெழுத்து போடுறேன். சார் மறந்து தாவல் இருக்குது. என்ன, போன வருஷம் ரேஸ் ஆடுறதுக்கு உங்க அப்பா அதை அடமான வச்சுதானுங்களா ஆனாரு, அப்பவா அந்த பாழா போன வாட்சன் துறையோட குதிரைதான் ஜெயிச்சது. அந்த அதிர்ச்சி தான் உங்க அப்பாவை கொண்டுடுச்சு. பெரிய தொல்லையா இருக்கு. என்னென்ன நம்ப எல்லாம் என் தலையை தூக்கி போட்டு அனுப்பிச்சுட்டானு. இந்த பழைய லைஃப தேவலாம் போல செய்ய. எந்த லைஃப சொல்றீங்க? அதான் ஏன் மணி அடிச்சா சோறு முடி வளர்ந்தா மொட்டை. நீ கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல குணத்துக்கு அந்த அப்பு திரும்பி வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சார். யோ யோ ஏ குள்ளா, உன் அர்ச்சனை எங்க தேவையில்லை, வந்த வேலையை சொல்லு. அதாவது சார், நாளைய ரேஸ்ல நம்ம குதிரை ஜெயிச்சாகணும், நமக்கு பணம் வரணும், இல்லைன்னா சிலோன்ல தலை காட்ட முடியாது. என் தலையை காட்டாம இருந்தா இருக்கிறான் ரெண்டு மூணு நாளைக்கு. அப்புறம் 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 சொல்லலாம். சரி, நீ போய் கொஞ்சம் கஞ்சா தாழ கொண்டுட்டு வா. எதுக்குங்க? வங்கி அடிக்க. அது இல்லைங்களே, காஞ்சதுல தானே நல்ல போத வரும். ஓஹோ, அதான் காஞ்சத்தாலே அம்பட மாட்டேங்குது. எல்லாம் உன் கைவசம் இருக்கு போல இருக்கு. நான் சொன்னது கை போய்யா. சரி சார். வா வாட்சன், தலையில இருக்கடா உன் தலைவிதி, கவனிக்கிறேன். என்னங்க நான் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? சமாச்சாரமா? என்னது? அதான் மச்சான், காலகாலத்துல நம்ம வள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கவானா? ஆமா ஆமா, செய்ய வேண்டியதான். ஆனா யாரு என்னன்னு சொல்லாம உங்க வாட்டில பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அதாங்க சிரோன்ல பார்த்ததா சொல்லல, ஊர் மாரமங்கலம். பெரிய ஜமீன்தார் மச்சான். அது யாரும் தயோக்கேன், இந்த காலத்துல ஜமீன்தாராவது மண்ணாங்கட்டியாவது எவ்வளவு ஒருத்தன் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். அதோ அப்படியே வந்துட்டாரே. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா சௌக்கியம். சௌக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருங்கால ஃபாதர் தமிழ்ல விளக்கம் தேவை, அதாவது மாமனார். ஓ மாமனார், வணக்கம் வணக்கம் வணக்கம். தப்பா நினைக்கப்படாது, எங்க பேலஸ்ல பல்லாக்கு தூக்குற மாதிரி இருந்தது. உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன? எங்க ஊரு பெருமாள் மாட்டுக்கார மாதிரி இருக்கீங்க. வள்ளி, ஏன் அனாவசியமா பேசிட்டு பேசிட்டு? நீ ரெடி தானே? ஆமாப்பா. இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பாவம், எங்க மாமாவை மொட்டை அடிக்க சொல்லி முதல்ல இருந்து முடி வளர்க்க சொல்லணும். வள்ளி, என்ன இருக்கிறீங்க? உட்கார் உட்கார் உட்கார், காலம் போகும். இது எங்க வீடு? ஆமா, உங்க வீடு, நம்ம வீடு. உட்கார் உட்கார். என்னங்க மைனர், ஜாதகம் கேட்டேனே, கொண்டு வந்தீங்களா ஜாதகமா? எதுக்கு இவருக்கு போறாத காலமா? ஏன், எனக்கு நல்ல காலமாச்சு. அதுக்கு இல்லம்மா, உன்னை அவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவருடைய ஜாதகத்தை கேட்டிருந்தேன். மாமா குறிக்க பேசாத, வாய மூடு, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் மறுபடியும் அந்த குதிரைக்காரன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. இதெல்லாம் இப்ப என்ன பேச்சு? வள்ளி, நேரம் ஆகுது, நம்ம போவோம். ஏ கயார வேணும், நாங்க போறோம், அப்புறமா வந்து சேருங்க. வாமா. யாரு கொடுத்தா? யாரோ கொடுத்தாங்க. யாரு கேட்டியா? கேக்கல. ஏன் கேக்கல? நிக்கல. என்கிட்ட பராசமா பேசுறேன், கேக்கல கேக்கலன்னு. நாய்களை கட்டி போற இடத்துல கட்டி போடணும். ஜமீன் நாய் அதே இடத்துல தாங்க கட்டி கிடக்குது. உதவாங்க, அதை ஓடி போயிடு. புதுசா இருக்குது.
அட யார் மேனேஜரா? நான் தான் பிரேமா பேசுறேன். பிரேமா என்ன சமாச்சாரம்? லெட்டர் வந்துதா? ஆமா லெட்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு அத்தாங்கிற இவ்வளவு நம்மள போற பிளாட்பாஸ்ட்ல சுத்தி இருந்தவளா? ஐயோ குரல் நல்லாதான் இருக்கு சொல்லு. நீங்க சிலோன்ல பூங்குடிக்கு பரிசு கொடுத்ததுல இருந்து என்ன மறந்துட்டீங்க போல இருக்கு. ஆனா உங்களை என்னால மறக்க முடியல. லெட்டர்ல எழுதுற மாதிரி ரட்டாம வந்துருங்களா? கதவு சாத்திருந்தா தட்டித்தானே தீரணும். துறந்தே வச்சிருப்பா போல இருக்கு. அடையப்பா ஒரிஜினல் ஏண்டா அந்த டூப்ளிகேட்டுக்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிட்டேன். சரி கடன் தான் வச்சுட்டு போன சமாளிக்கிறேன். இது என்னத்துக்கடா இந்த காதல் சொல்ல? இதையும் சமாளிக்கிறேன். உங்ககிட்ட நல்ல சமாச்சாரம் வந்து சொல்றேன். பொட்டு வச்சு பூ முடிச்சி புது புடவை தான் உடுத்தி கட்டழகியான என்னங்க இது அம்மா? நம்ம ரெண்டு பேருக்கும் போது அம்மாவை எதை கூப்பிடுறேன்? வர சொல்லி கடுதாசி எழுதுறது வந்த உடனே அம்மா அப்பா ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிடுறேன். இந்த நாட்டுல அம்மாக்கள் சொல்லையே அதிகமாகி போச்சு. நம்முடைய காதல் நிறைவேறணும்னா இந்த அம்மாக்கள்லையும் அப்பாக்கள்லையும் இந்து மகா சமுத்திரத்துல தூக்கி போட்டா மறுவலை பார்க்கணும். என் தண்ணி அம்மா அந்த புறத்துக்கு நம்ம ஏன் போகணும்? நம்ம சொந்த புறத்துக்கு போகணும். என்ன அநியாயம்? ஒண்ணு மகளை விட அம்மா அழகாத்தான் இருக்கிறா. நீ கொஞ்ச நேரம் வர. சிலோன் போயிட்டு வந்த பிறகு ஆள் கூட அடையாளம் தெரியலையா? ஆள் கூட அடையாளம் தெரியல. சொல்ல மாட்டீங்க